ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, யூரின் இன்ஃபெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ உங்களுக்கு சார் எனக்கு இந்த பாத்ரூம் நல்லா இருக்காது, அந்த இடத்துல போனால் எனக்கு டைம் இல்லை, நமக்கு முக்கியமானது என்றைக்குமே பிளாடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. இப்படி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பலவாறாக வரும். இதை தவிர்ப்பதற்கும் இதை வந்து சூப்பராக க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். அற்புதமான மருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பேற்பட்ட யூரின் இன்ஃபெக்ஷனையும், அதாவது கிட்னி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரிப்பு, நிறைய பேருக்கு அரிப்பு வரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளட்ல சோர்ந்து இருக்கும். பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு வந்து சோர்ந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் வந்து அவுட்டர் லேயர்லையும் இருக்கும், ஸ்கின்லையும் இருக்கும். ஸோ அது பர்சனல் பார்ட்ல இருந்தாலும் சரி, நம்ம வேற எங்கேயாவது கையில் காலில் எந்த அரிப்பு இருந்தாலும் இந்த மேல மேல் பூச்சாக போட்டாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூர் ஆகும். இது மிகப்பெரிய ஒவ்வொருத்தங்க வீட்டிலும் செஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரூட் காசஸ்லேருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புழு, பூச்சிகள், பாக்டீரியாஸ், அன்வான்ட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் இது பார்த்திங்க மோஷனில் தள்ளிடும். இதை விட வேறு பெஸ்ட்டு என்ன வேணும்? வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, யூரின் இன்ஃபெக்ஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட தண்ணி குடிக்கிறோம், நிறைய இடத்துல சுற்றுறோம், வெயிலில் இருக்கோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொல்யூஷனில் இருக்கோம், சரியான சாப்பாடு கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புலேருந்தே கிரியேட் ஆகி வரும். ரெண்டாவது, உடல் சூடுதான் அனைத்துக்கும் காரணம். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று ஒர்க் பண்ணுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துலலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் ரீசன் மெயினாக, ஜென்ஸுக்கு இதே தான். ஸோ யூரினை என்றைக்குமே வந்து அடக்கி வைக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ உங்களுக்கு சார் எனக்கு இந்த பாத்ரூம் நல்லா இருக்காது, அந்த இடத்துல போனால் எனக்கு டைம் இல்லை, நமக்கு முக்கியமானது என்றைக்குமே பிளாடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. சென்சேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூரின் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா வகையான எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு சப்போர்ட் அந்த டைம் கிடைக்குதோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிவிடணும். ஸோ அப்படி இல்லைனாக்கா என்னாகும் கேட்டிங்கன்னா, பிளாடர்லேயே தங்கி இருக்கும் பொழுது இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், அந்த பிளாடர் வந்து வீக் ஆகிடும். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி இதை நம்ம அடக்கிக்கிட்டு இருக்கோம், யூரின் அடக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரொம்ப முக்கியமான தருணம் தவிர்க்க முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு சில பேர் போகிறதுக்கு அலுப்பு பண்ணிக்கிட்டே சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 மணிக்கெலாம் சில பேருக்கு வந்து யூரின் பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அலுப்பு பண்ணிக்கிட்டே தூக்கத்துக்கு நமக்கு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இதுவும் பார்த்திங்கனாக்கா யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான மிக முக்கிய காரணமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உடல் சூடு, அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே டாய்லெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டில் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வாஷ் பண்ணாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக அசௌகரியமாக சுத்தமாக இல்லை இல்லைனாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் வரும். நம்ம அதை பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கன்வெர்ட் ஆகும். இப்படி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பலவாறாக வரும். இதை தவிர்ப்பதற்கும் இதை வந்து சூப்பராக க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். அற்புதமான மருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம நன்னாரி பவுடர் வந்து 100 கிராம், நம்ம 100 கிராம் பவுடர் நாட்டு மருந்திலே கிடைக்கிது. நன்னாரி பவுடர் கொஞ்சோண்டு ஒரு 10 கிராம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 100 கிராமுக்கு 10 கிராம் மஞ்சள், அதே 50 கிராம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஜீரகம், ஜீரகத்தை பொன் வருவலாக வறுத்து நம்ம போட்டுக்கணும். 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரகத்தை வச்சுக்கிறீங்க, 10 கிராம் வந்து மஞ்சள், நம்ம 100 கிராம் நம்ம நன்னாரி பவுடர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து. நம்ம எப்பேற்பட்ட யூரின் இன்ஃபெக்ஷனையும், அதாவது கிட்னி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரிப்பு, நிறைய பேருக்கு அரிப்பு வரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளட்ல சோர்ந்து இருக்கும். பிளட்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு வந்து சோர்ந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும். ஆக எங்கன்னா கிட்னிலேருந்து ஃபார்ம் ஆகி வர்றது தான். அதேமாதிரி வந்து யூரின் பிளாடர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதனால் அப்படியே பார்த்திங்கன்னா யூட்ரஸ் இப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷன் உடம்பு ஃபுல்லாக பிளட்லாம் பரவி இருக்கும். யூரின் இன்ஃபெக்ஷன், பிளட் இன்ஃபெக்ஷன், இதுமாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த மருந்து. இதுக்கு தேவையானது நான் சொன்ன மாதிரி நன்னாரி பவுடர், ஜீரகம், மஞ்சள், அவ்வளோதான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸில் இந்த கால கணக்கில் நீங்கள் வந்து அழகாக கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமான விஷயம். அதுலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டா போதும். ஸோ அதேமாரி ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இதை மேல் பூச்சாகவும் பூசலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் வந்து அவுட்டர் லேயர்லையும் இருக்கும், ஸ்கின்லையும் இருக்கும். ஸோ அது பர்சனல் பார்ட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வேறு எங்கேயாவது கையில் காலில் எந்த அரிப்பு இருந்தாலும் இந்த மேல மேல் பூச்சாக போட்டாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூர் ஆகும். நல்லா தண்ணியிலையோ இல்லை எண்ணெயிலையோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கனாலே போதுமான விஷயம்தான்.
சீக்கிரமாக கியூர் ஆகும். அதே மாதிரி பர்சனல் பார்ட்டில் ஏதாவது யூரின் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, புண்ணு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான அரிப்பு தடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் கடுக்காய் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பார்ட்டில் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை பூஞ்சான் பிரச்சனைகள் இருக்குன்னாக்கா கடுக்காய் தூள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம். நம்ம அந்த பொறி பொறியாக சொறி சொறியாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் சூப்பராக இது கிளியர் ஆகிடும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோம்னா ரூட் காசஸ்லேருந்தே இந்த பிரச்சனையை எடுத்து வச்சிடும். ஸோ இந்த கடுக்காய் வாஷ்ங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம அவுட்டர் லேயரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். இன்டேக்கை எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே க்யூர் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன எப்போ நம்ம கிட்னி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய டிகேஸ் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய விஷயம்தான் இந்த நன்னாரி பவுடர். நாரி கிடக்கும் உடம்பை நன்றாக மாற்றக்கூடியதே நன்னாரி மருத்துவத்தின் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதோட அகத்தை சீர் செய்யும் சீரகம், அகத்தை சீர் செய்வதால் சீரகம். இன்ஃபெக்ஷனுக்குன்னே உள்ளது, அதாவது கிருமிநாசினிக்குனே பேர் போனது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத மஞ்சள். அந்த மஞ்சள் நல்ல ஒரு நம்மளே வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம படிப்படியாக 100 கிராம் 50 கிராம் ஒரு 10 கிராம்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயந்தான். இது மிகப்பெரிய ஒவ்வொருத்தங்க வீட்டிலும் செஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கையில் வந்து அடிபட்டுருச்சா காயம் வந்துச்சா இது மேலே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனால ஆறி போகும். தடிப்பு கொசு கடிச்சிருச்சு இல்லை இது ஏதோ ஒரு முக்கியமானது வந்து எனக்கு இது அன்வான்டாக கடிச்ச மாதிரி இருக்குன்னு அன்வான்டாக நான் சாப்பிட்டுட்டேன் ஏதோ வயிற்றில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஏதோ அலர்ஜி ஆகிடுச்சு வயிறு புண்ணு இருக்குது எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த மருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது காயக்கல்ப மாதிரி வந்து ஆன்டிபயோட்டிக்காக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மருந்து தான் இந்த மருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சது. ஸோ நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் இதை க்யூர் பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து. ரூட் காசஸ்லேருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் பாக்டீரியாஸ் அன்வான்டட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் இது பார்த்திங்கன்னா மோஷனில் தள்ளிடும். இதை விட வேறு பெஸ்ட்டு என்ன வேணும்? ஸோ 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாருக்காக இருந்தாலும் சரி 10 வயசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1/2 டீஸ்பூன் பெரியவங்களாக இருந்தால் 1 டீஸ்பூன் போதுமான விஷயந்தான். இதை வந்து ஒரு சும்மா 10 to 15 டேஸ் எடுத்தாலே போதுமான விஷயம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, யூரின் இன்ஃபெக்ஷனால் என்னாகும் சொட்டு சொட்டமாக யூரின் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா இதனால் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வருமுன் காப்போம்ங்கிற பட்சத்தில் இது அழகாக நீங்கள் எடுத்து வந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு தி பெஸ்ட் மெடிசன் தான் நம்ம முன்னோர்கள் என்றைக்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.